ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கவியோட நான். இன்றைக்கி நம்ம கவியோட நானில் ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியான ஒரு காடை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் காடை ஃப்ரை ரெசிபிலாம் இருக்குது, தேவைப்பட்டால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த மாதிரி நிறையா நான்வெஜ் ரெசிபிஸ் இருக்குது, நான்வெஜ் லவ்வர்ஸ்லாம் ரொம்பவே பெரிய ஃபீஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம காடை கிரேவி செய்ய போகலாம், வாங்க வீடியோக்குள்ளார. ஃபஸ்ட்டு அதுக்கு நான் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு ஒன்றரை தக்காளி, இஞ்சி பூண்டு ஒரு அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நான் மிக்சர் ஜாரில் ஒன்றா சேர்த்துட்டு, இது வந்து பேச்சுலர் ஸ்டைல், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் போட்டு ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு ஒன்றரை தக்காளி நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க. ஒரு ரெண்டுலேருந்து மூணு பெரிய வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கலாம். கிரேவி நிறையா வேணும்னா நிறையா வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு இப்போ ஃபுல்லாக அரைச்சி இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வானல் வச்சுட்டு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை செய்கிறதுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது கூட ஒரே ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ரெண்டு மூணு கிராம்பு, அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. பார்க்கும்போது அது அழகாக இருக்கும். அதுக்காக இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அது கூட கொஞ்சமாக முந்திரியும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட நம்ம அதை எடுத்து வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, அந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இது வந்து சுருண்டு வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா, அது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் சொல்லுவோம்ல அது சேர்த்துட்டு இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாலாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால இது வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக அந்த மிக்ஸி அலசின தண்ணியை வந்து லைட்டாக ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். சால்ட் வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே கூட ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா காடை போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா வத்தி இந்த மாதிரி திக்காக வந்துடும். அப்பப்போ இடையிலேயே கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடாங்க. ஒரு 3-4 மினிட்ஸில் இந்த மாதிரி திக்காக வந்துடும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க காடையை நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் காடை கடையில் போய் வாங்கும்போது நல்லா பெரிய கடையாக இல்லாமல் சின்ன சின்ன கடையாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி காடையோட இந்த காலில் இந்த மாதிரி ஹேர்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன சின்ன கடையாக வாங்கினீங்க அப்படின்னா மசாலாஸ்லாம் உள்ளார இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பெரிய கடையாக இருந்தது அப்படின்னா அது ஒரு மாதிரி சக்க சக்கையாக இருக்கும். ஸோ காடை வாங்கும் போதே பார்த்து வாங்கிக்கோங்க. சின்ன கடையாக இருக்கும்போது அதுக்குள்ளார ஈஸியாக அந்த மசாலா எல்லாமே இறங்கி நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி சக்க சக்கையாக சாப்பிடவே பிடிக்காது அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வாங்கும்போது கடையில் இப்படி கேட்டு வாங்குவோம். ஒரு கடையோட ரேட் மேக்ஸிமம் ஒரு 30 தான் இருக்கும், 25-30 இருக்கும். உங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் அதை மூடி வச்சதுக்கப்புறம் இது கூட நான் தண்ணி சேர்த்துட்டு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை சேர்த்துட்டு மூடி வச்சு நல்லா வேக விட்டுருங்க. காடை வந்து நல்லா குக் ஆகி வரணும். 8-9 மினிட்ஸ் விட்டிங்கன்னா காடை சூப்பராக குக் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துட்டு அதுக்கு மேலே நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சூப்பராக சுட சுட சாதத்தோட சூப்பராக நீங்கள் சர்வ் பண்ணலாம். சாதத்தோட சப்பாத்தி கூட, இட்லி தோசை கூடலாம் சூப்பராக போகும். அட்டகாசமாக இருக்கும் இந்த கிரேவி. உங்களுக்கு ஸ்பைசினஸ் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வீட்டுக்குள்ள மசாலா தூளே நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட காடை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக பெப்பர் போட்டு டிஸ்பிளே பண்ணிட்டோம் உங்களுக்காக. இந்த ரெசிபி கண்டிப்பாக பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.
பாய், சி யூ ஆல், டேக் கேர், பாய் பாய் பாய்.